திருநெல்வேலியில் பெற்ற தாயை உயிரோடு எரித்து கொலை செய்த மகனையும் மருமகளையும் போலீசார் கைது செய்தனர். தற்கொலை நாடகம் அம்பலமானது எப்படி? சொத்திற்காக தாயை கொன்று விறகுகளுக்கு இடையே வைத்து எரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தின் பின்னணி என்ன? திருநெல்வேலி கீழநத்தம் மங்கம்மாள் சாலையில் வசிப்பவர்கள் அண்ணாமலை அனிதா தம்பதி. அண்ணாமலையின் தாய் 80 வயதான அரசம்மாளும் இவர்களுடன் வசித்து வந்தார். அண்ணாமலை வீட்டின் மாடிப்படிக்கு அருகே இருந்த விறகுகள் தீப்பிடித்து நீண்ட நேரம் தீ எரிந்து கொண்டிருந்தது. புகை மூட்டம் அதிகமாக இருந்ததால் தீயை அணைக்கச் சொல்லி பக்கத்து வீட்டினர் கூறியும் அண்ணாமலை கேட்கவில்லை. இதனால் பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்க சில நிமிடங்களில் அவர்கள் வந்து தீயை அணைத்தனர். தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்ததில் எரிந்து கொண்டிருந்த விறகு கட்டைகளுக்கு இடையே ஒரு நபரின் உடல் ஒன்று பாதி எரிந்த நிலையில் கிடப்பதை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் அது அண்ணாமலையின் தாய் அரசம்மாளின் உடல் என்பது தெரிய வந்தது. அரசம்மாள் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொண்டதாகவே அனைவரும் நினைத்தனர். சந்தேகமடைந்த போலீசார் அண்ணாமலை மற்றும் அவரது மனைவி அனிதாவிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தியதில் பல உண்மைகள் வெளிவந்தன. அரசம்மாள் தற்போது வசித்து வரும் வீட்டை தனது பெயருக்கு எழுதி கொடுக்கும்படி மகன் அண்ணாமலை கேட்டு வந்துள்ளார். ஆனால் வீட்டை இளைய மகன் பேரில் அரசம்மாள் எழுதி வைத்ததால் மூத்த மகன் அண்ணாமலையும் அவரது மனைவி அனிதாவும் ஆத்திரம் அடைந்துள்ளனர். திங்கட்கிழமை மாலையில் அரசம்மாளை இருவரும் சேர்ந்து அடித்ததில் அவர் மயக்கமடைந்துள்ளார். அரசம்மாள் இறந்துவிட்டதாக நினைத்து அவரை இழுத்துச் சென்று விறகுகளுக்கு இடையே போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி எரித்துள்ளனர். அண்ணாமலையிடமும் அவரது மனைவி அனிதாவிடமும் தனித்தனியாக நடத்திய விசாரணையில் கொலை செய்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். சொத்திற்காக பெற்ற தாயையே உயிரோடு எரித்து கொலை செய்த சம்பவம் உறவினர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.